ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரெட்ரோடு யூடியூப் சேனல். போன வாட்டி வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த காரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இந்த காரில். ஆனால் என்ன இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த காரில் ஆக்சுவலி இன்ஜின் சவுண்டே வரலை. இது எப்படி இருக்குன்னா, பிரியாணியில் பீஸே இல்லாத மாதிரியும் தயிர் சாதத்தில் உப்பே இல்லாத மாதிரியும் இருக்குது. அவ்வளோ பெரிய கார் இன்ஸ்டால் பண்ணியும் நமக்கு இதில் சவுண்டு வரலைன்னா எப்படி இருக்கும், ரொம்பவே கடுப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் எப்படி இன்ஜின் சவுண்டு வர வைக்க போகிறதுன்றதை பார்ப்போம். இது இதுக்காக மட்டும் இல்லை, எல்லா மாடலையும் இன்ஜின் சவுண்ட் வராத இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் இது மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த காருக்கு இன்ஜின் சவுண்ட் வரலையோ அதுக்குள்ளே போய் சில மாடிஃபிகேஷன் பண்ணணும். மாடு எங்கே இன்ஸ்டால் பண்ணமோ அங்கே போங்க. மாட்ஸ், அப்டேட், X64, டிஎல்சி பேக்ஸ், பேன்ஸ் மாட்ஸ், DLC.RPF, இதுக்குள்ளே தான் நம்ம போய் மாற்றணும். உள்ள போங்க. காமன், டேட்டா, லெவல்ஸ், GTFI, வெஹிக்கல் டாட் மீட்டான்னு இருக்கும். இந்த ஃபோல்டர் தான், அதாவது இந்த ஃபைலில் தான் நாம் போய் இதுக்குள்ளே தான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம எடிட் மோடை ஆன் பண்ணிக்கலாம். எடிட் மோடை ஆன் பண்ணிட்டுக்கப்புறம் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு கரெக்டாக மாடல் நேம் வந்து லிங்கனுக்கு கீழே மாற்றுங்க. சர்ச்சில் போங்க, லிங்கன் டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல மாடல் நேம் வந்து லிங்கன் வந்துருச்சா, இது கீழே போய் ஆடியோ நேம் ஆஷ்னு இருக்கா, இந்த இடத்துல T20 இருக்கும். இந்த T20 பதிலாக நான் டைப் பண்ணுற நேமை டைப் பண்ணுங்கள். சென்டினல்னு டைப் பண்ணுங்கள். சென்டினல்னு டைப் பண்ணிட்டுக்கப்புறம் சேவ்னு கொடுங்க. அவ்வளோதான், இப்போ என்ஜின் சவுண்ட் கண்டிப்பாக வரும். சில மாடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கல் டாட் மீட்டான்ற ஃபைல் வந்து டேட்டாலே இருக்கும். அதாவது காமனுக்குள்ளே டேட்டாக்குள்ளே போனதுக்கப்புறமே இங்கேயே உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கல் டாட் மீட்டான்ற ஃபைல் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். சில மாடலில் வந்து லெவல்ஸ்குள்ளே GTFIக்குள்ளே இருக்கும், அதுதான் வித்தியாசம். சில இதில் வந்து இங்கே வெளியிலே இருக்கும். அதுக்கும் என்ன பண்ணணும்னா, இதே சேம் வழி தான், இதே நான் சொன்ன மாதிரி வெஹிக்கல்குள்ளே போங்க, வெஹிக்கல் டாட் மீட்டாக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ஆடியோ நேமேஷன் இருக்கும், அதில் போய் செட்டிங் பேர் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்குமே ஒரே இது தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஆல்ரைட் காய்ஸ், ஒரு வழியாக நாம் இப்போ சவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போய் செக் பண்ணுவோம் கரெக்டாக வருதா இல்லையான்றது. சத்தம் வந்துருச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து சத்தம் வந்துருச்சு, என்ஜின் சவுண்ட் வந்துருச்சு. முன்னாடி வந்து வாய்ஸ் இல்லை, என்ஜின் இல்லை, முன்னாடி வந்து சத்தம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் சத்தம் வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அதனால் இனிமேல் நாம் ஒவ்வொரு வாரமும் புது மாடோட நாம் ஒன்று வந்து சந்திக்கிறோம். அதுதான் பாய்.